ஜெம் பக்தி டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னப சாந்தையே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவத்வே சதா. இன்று நாள் வியாழக்கிழமை, சோபகிருது வருடம், கார்த்திகை மாதம் 14வது நாள். ஆங்கில தேதி என்று பார்க்கும் பொழுது இன்று நவம்பர் மாதம் 30வது நாள் 2023. இன்று காலை 6 மணி முதல் 7:30 வரை மகண்டம், பின்பு பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை ராகு காலம். இன்று அதாவது காலை 10:45 முதல் 11:45 வரை, அதாவது நல்ல நேரம். இன்று யாருக்கு சந்திராசம் என்று பார்க்கும் பொழுது அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசமும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்று உள்ள கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள், கன்னியில் சுக்கிரனும் மற்றும் கேது பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள், மீனத்தில் ராகு பகவானும், அதாவது மிதுனத்தில் திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரத்தில் சந்திரன் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இன்று அதாவது கும்பத்தில் சனி பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள், விருச்சிகத்தில் புதன் செவ்வாய் மற்றும் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். இன்றைய ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்பு நம்ம இந்த ஜோதிட துளிகளை பார்க்க இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு, அதாவது ரூச்சக யோகம்னு சொல்லுவாங்க. ரூச்சக யோகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க, ஒரு செவ்வாய் கிரகம் பஞ்சமகா புருஷ தத்துவம் புருஷ யோகத்தில் ஒரு கிரகம் இருக்குது, அதாவது ஒவ்வொரு கிரகம் இருக்குது, அது ஒவ்வொரு கிரகத்தினாலும் ஒவ்வொரு யோகங்களை தருகிறது. அந்த வகையிலே நம்ம பார்க்கக்கூடியது ரூச்சக யோகத்தில் செவ்வாயால் ஏற்படக்கூடிய யோகம் தான் ரூச்சக யோகம் சொல்லுவாங்க. இந்த செவ்வாய் பொதுவாகவே எங்கே இருந்தாலும் ஒரு நல்ல விஷயந்தான். இருந்தாலும் இந்த 1, 7, 4, 10 இந்த இடங்களில் வந்து செவ்வாய் சஞ்சரிக்கும் பொழுது அதுவும் ஆட்சியாகவும் உச்சமாக பெற்றிருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு என்ன மாதிரி விஷயம் நடக்கும் பார்த்திங்கன்னா, அதாவது ரூச்சக யோகம் பெறுகிறது, அதுவும் ஆட்சி உச்சம். சரி, எந்தெந்த வீட்டில் செவ்வாய் காட்சி அப்படின்னு பார்க்கலாம். மேஷராசியில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகின்றார், விருச்சிகத்தில் ஆட்சி பெறுகின்றார், இதே செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெறுகின்றார். ஸோ இந்த ஸ்தானங்களில் செவ்வாய் இருந்து அந்த இடம் 1, 4, 7, 10 வந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு செவ்வாய் ரொம்ப உச்சம் பெற்றிருக்கு, பலம் உள்ளது என்று நம்ம இப்போ சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மற்றும் இன்ஸ்பெக்டர்ஸ் டிஎஸ்பி டெப்டி கமிஷனர்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து இது மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்க பெரிய அளவில் பராக்கிரமத்துறையில் இருப்பாங்க அப்படின்றதில் சிறிதளவு ஐயம் இல்லை என்று சொல்லலாம். நம்ம இன்று பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து இன்னைக்கு எப்படி இருக்குது நாள் அப்படின்னும் போது மிக சிறப்பாகவே அமைகிறது. முதல் ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் மிக அருமையாகவே ஸ்தானத்தில் வச்சிருக்கின்றார், அதாவது ஆட்சி பலத்துடன் இருக்கின்றார். இதன் காரணமாக தங்களுக்கு புதையல் யோகம் என்பதற்கு நாங்கள் திடீரென்று சில தொகை உங்களுக்கு வந்து சேரும். பொதுவாகவே மேஷராசிக்காரங்க எப்படிப்பட்ட கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே கொஞ்சம் ஹை திங்கிங்காக இருக்கும், சும்மா ரொம்ப உயர்ந்த சிந்தனை அமையும், பெரிய ஆளாக வரணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அவங்களும் இருப்பாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம், கொஞ்சம் முன்கோபங்கள் அதிகமாக இருக்கும். இவங்க இந்த கோபத்தை வந்து கொஞ்சம் தடுத்து நிறுத்தினீர்கள் என்றால் மிக அருமையான ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். நீங்கள் வந்து எந்த கடவுளை வணங்கினா ரொம்ப விசேஷம்னு பார்க்கும்பொழுது நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை பிடிச்சிக்குங்க. அவருடைய கந்தசஷ்டி கவசத்தை ரெகுலராக படிங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான். அவர் வந்து பஞ்சமஸ்தானத்தில் வச்சுருக்கு, ரொம்ப விசேஷம் சொல்லலாம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் கலத்திர ஸ்தானத்தில் வச்சிருக்கின்றார். இதன் காரணமாக உங்களுக்கு பல விதங்களிலும் ஏறுமுகமே அமையும் என்று சொல்லலாம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 7வது இடத்துல இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு
நிச்சயமாக பலன் தரும் என்று சொல்லலாம். அதாவது நீங்கள் நினைத்த பெண்ணை திருமணம் செய்வதற்கோ அல்லது நினைத்த ஆணை வந்து திருமணம் செய்வதற்கோ இது ஒரு ஏற்ற காலம்னு சொல்லலாம். முதலில் ஆரம்பத்தில் அதுவும் லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு வீட்டில் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் எதிர்ப்புகள் வரலாம். இருப்பினும் அவங்க அந்த எதிர்ப்பு வந்து காணாமல் போகக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஜாதக பலன் நிச்சயமாக அமையும். அது இந்த கிரக நிலைகள் வந்து ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டாகவே இருக்குது. ஸோ நீங்கள் நினைச்ச சில விஷயங்களை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். உங்களுடைய காதல் சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச சில காரியங்களை வந்து வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு இன்று மிக அருமையாகவே இருக்கிறதுனால பயன்படுத்திக்கிங்க. இன்று கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு அந்யோன்யம் இணக்கமும் உண்டாகும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்க்கும்பொழுது மகாலட்சுமி தாயாரை மனதார தியானியுங்கள். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் பச்சை. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான், அவர் வந்து உபஜயஸ்தானத்தை தொடர்ந்து கடினம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய சுகஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் கேது பகவான் இருந்தார் இல்லையா, இன்னைக்கு சுக்கிர பகவான் எங்கே தெரியுமா போறாரு, கன்னிராசிலேருந்து துலாம் ராசிக்கு போகிறாருங்க. இதனால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நன்மைகள் நிச்சயமாக கிட்டும். என்ன மாதிரியான விசேஷங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடை ஆபரண சேர்க்கை நிகழும். உரிய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, பூரித்து விடுவீர்கள் என்று சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெறுவதால் நிச்சயமாக காதல் கைகூடும் என்றும் சொல்லலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அதாவது காரியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும், முடியும் என்ற அளவிற்கு மிக அருமையாகவே இருக்கிறது. இன்று குறிப்பாக யார் யாருக்கெல்லாம் மிக சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்றைக்கி உங்களுடைய இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய நீங்கள் ஈவன் ஒரு அம்மாவோட ரோலாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்களே வந்து ஒரு மாணவியாக இருந்தாலும் சரி, மாணவனாக இருந்தாலும் மிதுனராசி அன்பர்களுக்கு அமோகமான ஒரு காலகட்டம் சொல்லலாம். மேலதிகாரியினுடைய பாராட்டை பெறுவீர்கள் மற்றும் ஆசிரியருடைய அன்பையும் மதிப்பையும் பெறுவீர்கள். இப்படி பல விதங்களிலும் உங்களுக்கு ஏற்றமே நிகழக்கூடிய ஒரு தினமாக இன்று உள்ளதுங்க. இதனாலே அழகாக பயன்படுத்திங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பச்சை அம்மன். பச்சை அம்மனை மனதார தியானியங்கள் நல்லதே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் ஊதா நிறம். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன், அவரோட நிலை ரொம்ப அருமையாகவே இருக்கின்றார். அதாவது ரொம்ப இப்போ வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லலாம். கொஞ்சம் செலவினங்கள் வரலாம். இருப்பினும் நீங்கள் அதற்கேற்ற அளவிற்கு வருவாயை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்கள் தான் நீங்கள். எதுவாக இருந்தாலும் குவாலிட்டி ரொம்ப பார்ப்பீங்க, பர்ஃபெக்ஷன் ரொம்ப பார்க்கக்கூடிய நபர் யார் என்றால் இந்த ராசி தாங்க. அதாவது உங்களுக்கு என்ன மாதிரி தான் தோணும் பார்த்திங்கன்னா, கடகராசிக்காரங்களாம் எப்போதுமே கொஞ்சம் பிளானிங்காக இருப்பீங்க, இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் செய்யணுன்ற மாதிரி ஒரு கரெக்டராக இருப்பீங்க. எல்லாட்டையும் உண்மையாக இருக்க மாட்டீங்க, ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் உண்மையாக இருப்பீங்கன்னு சொல்லிகிட்டே போகலாம். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை மற்றும் நீலம். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அவர் வந்து எங்கே வீற்றிருக்கின்றார் அப்படின்னு பார்க்கறச்ச, அவர் கரெக்டாக 4வது இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். உங்களுடைய தனஸ்தானத்தில் யார் இருக்காரு அப்படின்னு பார்க்கறச்ச, தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார். கூட வந்து யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடன் இருக்காங்க. அதுவும் சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஆட்சி பலத்துடன் இன்று அமைவதனால சிம்மராசி அன்பர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகளாக நிச்சயமாக நிகழும். ஒரு சிலருக்கு இந்த குறுகிய தூர பயணங்கள்லாம் மேற்கொள்வீங்கள்ல, அந்த குறுகிய தூர பயணங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் நிச்சயமாக கிட்டும். அதாவது ஒரு முக்கியமான நபரை சந்திப்பது மற்றும் ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் அல்லது பெரிய புள்ளி என்று சொல்லக்கூடியவர்களையெல்லாம் மீட் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக உள்ளது. அவர்களால் உங்களுக்கு பல விதங்களும் ஆதாயங்கள் நிகழும். நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழலாக உள்ளது. இன்று அதாவது உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றமும் அவருடைய மதிப்பெண்கள் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமாகவும் உள்ளதுங்க. இன்றைய தினத்தில் நீங்கள் வந்து எந்த கடவுளை வணங்கினால் மிக சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது சிவனை வழிபடுங்கள். பல விதங்களிலும் ஏற்ற முகமாக அமையும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும்
நீலம். உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாரும் பார்த்தீங்க, புதன் பகவான் மிக அருமையாக விபரிச்சிருக்கின்றார். அதாவது தன குடும்ப வாகஸ்தானத்தில் இப்போ யாருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் இருக்காங்க. அதுவும் கன்னிராசிக்கெல்லாம் சுக்கர பகவான் ஒரு யோகாதிபதியான ஒரு கிரகம் சொல்லலாம். இதன் காரணமாக உங்களுக்கு பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே தான் இருக்கும். அதாவது உங்களுடைய தொழிலதிபராக இருக்கக்கூடியவராக இருந்தால் நிச்சயமாக பன்மடங்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு உண்டாகும். அதுவும் இதே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயம் இருந்தால் சுக்கர பகவான் மட்டும் அங்கே ஆட்சி பெறவில்லை என்றால் இந்த இவ்வாறான விஷயங்கள்லாம் சொல்வதற்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் சுக்கரன் உங்களுக்கு ஆட்சியுடன் இருக்கிறனால முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஷ்மி தாயாருக்கு வந்து ஒரு நெய் விளக்கு ஏற்றுங்க. பல வித நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சுக்கர பகவான். அவர் ஆட்சியுடன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். இதன் காரணமாக உங்களுடைய உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்திருந்தால் அது அனைத்துமே வந்து உங்களுக்கு தவிடுபடியாகக்கூடிய அளவிற்கு நோயின்றி வாழக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகுங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதால் நிச்சயமாக துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகம் என்று சொல்லலாம். உங்களுக்கு பணம் விஷயத்திலிருந்து உங்களுக்கு பண வரவு நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லலாம். அது மட்டுமா அப்படின்னு பார்க்கச்ச உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை கூடும். ஒரு வீட்டில் எல்லாருமே சேர்ந்து வெளியிடங்களுக்கு விருந்து விடா என்று சிறப்பித்து வருவீர்கள். மற்றும் நீங்கள் நினைச்ச சில காரியங்களை எல்லாம் நடத்தி காட்டுவீர்கள். இன்றைய தினம் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஆபரண சேர்க்கையும் நிச்சயமாக நிகழும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல விதங்கள்லையும் ஏறுமுகமாக அமையக்கூடிய ஒரு சூழலாக இருக்குங்க. இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடு மிக உத்தமம். அதிலையும் குறிப்பாக சாந்த நாயகி அம்மனை தொழுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 4. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் ரொம்ப அருமையாகவே வெற்றியிருக்கின்றார். அதாவது இதன் காரணமாக உங்களுக்கு மக்களுடைய தொடர்புகள் நிறையாவே கிடைக்கும் சொல்லலாம். ஒரு அரசனை போன்று வாழக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உள்ளது இன்றைக்கி. அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத சில திருப்பங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். அதை வைத்துக்கொண்டு அதுவும் குறிப்பாக அரசியல் துறையில் மற்றும் சினிமா துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லதொரு எதிர்காலம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லலாம். இன்றைய தினத்தில் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள், எதிர்பார்த்த ஒரு நபரை சந்திப்பது, இது மாதிரி ஒரு நல்ல நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் ஊகிக்க முடியும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபைரவரை மனதார் தியானியுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். தனுசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதாவது பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் வீட்டிற்கு ரொம்ப விசேஷம் சொல்லலாம். இதன் காரணமாக என்ன மாதிரியான விசேஷங்கள்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அல்லது வந்து திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணமாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உள்ளது. அதே மாதிரி தனுசுராசி அன்பர்களுக்கு இந்த மறுமணமாக வெயிட் பண்ணுவாங்க இல்லையா, ஒய்ஃப் இறந்துட்டாங்க, இது மாதிரி கவலைப்பட்டிருக்கக்கூடிய தனுசுராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வரம் கிடைக்குங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலமுடன் இருப்பதால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும்னு சொல்லலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உபதேசஸ்தானத்தில் ஆட்சி புரிகின்றார். இதனால் சனி கொடுத்தால் யார் கெடுப்பார் என்ற வகையிலே உங்களுக்கு சனியால் உங்களுக்கு பல விதங்களில் யோகங்கள் உண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இன்று நீங்கள் முக்கியமான எந்த மாதிரி கடவுள் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சியுடன் இருக்கின்றார். அதுவும் குறிப்பாக தனஸ்தானத்திலேயே ஆட்சி பெறுவது மிக உத்தமம். இதன் காரணமாக தாங்கள் நினைத்த சில காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய கன்னிப்பெண்கள் மற்றும் உதிர் கன்னிகர்களுக்கெல்லாம் நல்லதொரு வரன் கிடைக்கிறதுக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு.
அது மட்டுமா அப்படின்னு பார்க்கறச்சு உங்களுடைய மாணவர்கள் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றாலும் நல்ல ஒரு மதிப்பெண்களும் நினைவாற்றலும் கூடி நல்ல ஒரு பாராட்டையும் பெறக்கூடிய ஒரு சூழல் இன்று உள்ளதுங்க. இன்றைய நாளை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயனாரை வழிபடுங்க. பல விதங்களில் நீங்கள் ஏற்றம் தரும். உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மற்றும் ஊதா நிறம். உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி வளமுடன் ஜென்ம ராசியிலேயே விட்டுருக்குது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திரன் ரொம்ப நிலை ரொம்ப அருமையாக இருக்கனால பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே தான் இருக்கும். அதை மனைவி வழியில் சம்பாதிக்கலாம், அல்லது கணவன் முன்னியமாக சம்பாதிக்கலாம், அல்லது பிள்ளைகள் உங்களுக்கு சம்பாரித்து போடலாம், அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தங்களுடைய பிள்ளைகள் உங்களை வந்து பார்த்துக்கொள்ள முடியாவிட்டாலும் பண உதவியாவது செய்திருக்கணும்னு தருணமாகவும் உள்ளது. இந்த காலகட்டத்தில் பணம் வந்தால் நிச்சயமாக அது நம்ம கையை விட்டு போய்டுனாலும் கூடுமான வரைக்கும் வந்து கடன் யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க. முக்கியமான ஒரு விஷயம், இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்ச பெருமானை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய நிறங்கள் பார்த்தீங்கன்னா ஊதா நிறம் மற்றும் பச்சை நிறங்க. கும்பராசி அன்பர்களுக்கு எந்த கடவுளை வழிபாட்டால் இன்று மிக சிறப்பாக அமையும்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் அந்த இதெல்லாம் சொல்லியிருக்கலையா, ஊதா நிறம் மற்றும் நீங்கள் வந்து கும்பிட வேண்டிய கடவுளோட இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருமாளை கும்பிடுங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுவும் இன்றைக்கி ஐயப்பனையும் கும்பிடுங்க, ரெண்டு பேருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக இன்று கிடைக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுளும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் எந்த நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதுன்னு பார்க்கும்போது ஊதா நிறமும் மற்றும் சாம்பல் நிறமும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களும் பார்த்தீங்கன்னா 6 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான், அவர் ரொம்ப அருமையாகவே இருக்கின்றார். தனஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்து கொண்டிருப்பது மிக விசேஷம். உங்களுடைய 4வது இடம் என்று சொல்லக்கூடிய அதிபதி அதாவது புதன் பகவான், அவர் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனால நிச்சயமாக கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு அந்யோன்யம் நிச்சயமாக கூடும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் சொல்லலாம். பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச சில காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய சூழலும் இன்று உண்டாகலாம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு பல விஷயங்கள் நன்மையை தரக்கூடிய சூழலை தருகிறது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்ச இன்று நீங்கள் குரு பகவானை பிடித்து கொள்ளுங்கள், நல்லது. உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.